பச்சினாஜ் ஐயங்கார் அட்வொகேட், திருநெல்வேலியில கம்பன் கழக தலைவராக இருந்திருக்கிறார். அவர் நம்முடைய ஐயா கம்பன் அடிப்பொடி அவர்களை பற்றி ஒரு கட்டுரையிலே எழுதுகிறார். ஒரு நாள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பச்சிராஜ் ஐயங்காரும் கம்பன் அடிப்பொடி அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு உன்னதம் வந்தது போல, சன்னதம் வந்தது போல கம்பன் அடிப்பொடி ஆரம்பிக்கிறார். பட்சி, என்னுடைய கம்பனை ஒருவன் பழிக்கவா, அவனது ராமாயணத்தை எரிக்கவா, இது என்னுடைய தமிழ்தாயை அவளுடைய மக்கள் முன்னிலையிலேயே துகிலிருவது போல, அதை கண்டும் நான் சும்மா கிடப்பேனா, அப்படி செயலற்று கிடக்க நான் ஒரு பாண்டவன் இல்லை, அப்படி சும்மா கிடக்க நான் ஒன்றும் பாண்டவன் இல்லை. பட்சி, எப்படியும் தமிழன்னையின் மானம் காக்க உறுதி பூண்டேன், ஆனால் பிறரை போல் வன்முறை கொண்டு எதிர்க்க மாட்டேன். நான் காந்தியின் சீடன், அமைதியான முறையைத்தான் பின்பற்ற உள்ளேன். கம்பன் புகழையும் அவன் பாடிய ராமனின் அவதார மகிமையையும் தமிழ்நாட்டில் பறையறந்து பரப்புவதன் மூலம் தமிழன்னை துகிலுரியப்படாமல் காக்க திட்டமிட்டேன். அத்திட்டத்தின் முதற்படிதான் இந்த கம்பன் திருநாள் தொடக்கம். ஒரு கம்பராமாயண பதிப்பு வர வேண்டும் என்று மர்ரே கம்பெனி ராஜம் அவர்களோடு அவர் பேசி ஒரு நல்ல பதிப்பு வர வேண்டும் என்று எடுத்த முயற்சி அதை தம்முடைய இரண்டாவது வெற்றியாக கம்பன் அடிப்பொடி குறிப்பிடுகிறார். அந்த கம்பன் அடிப்பொடி அந்த விழாவை நடத்துகிற போது ஒரு ஆச்சரியத்தில் ஆச்சரியம், ஒரு சமய விழாவை வீட்டிலே நோன்பிருந்து நடத்துவோம் அல்லவா, உண்ணா நோன்பு, முறையான பூசைகள், முறையான வழிபாடுகள். இதுபோல் காரைக்குடி கம்பன் கழக மேடையில் கம்பன் அடிப்பொடி அவர்கள் விழா மேடையில் ஏறுவதற்கு முன்பிருந்தே முறையான விரதம் பூண்டு நோன்பு நோற்றுதான் அந்த விழாவை நடத்தியிருக்கிறார். இவையெல்லாம் நாம் பிரமிக்க வேண்டிய விஷயங்கள். அவருக்கு நெஞ்சுவலி ஏற்படுகிற போது, கடவுளை கூப்பிடுகிற போது எப்படி கூப்பிடுவார்களோ அப்படி அப்பா கம்பா என்று அழைத்திருக்கிறார். இப்படியெல்லாம் கம்பனை கடவுளாக கொண்டாடிய அந்த மகான்களை, மகரிஷிகளை, இன்றைக்கு இந்த விழாக்கள் நடப்பதற்கு காரணமாக இருக்கிற அந்த வித்துக்களை நாம் நன்றியுணர்வோடு வணங்கித்தான் இந்த மேடையில் ஒவ்வொருவரும் ஏற வேண்டிய கடமையில் இருக்கிறோம். கம்பனை ஏன் கொண்டாட வேண்டி இருக்கிறது? அவன் தமிழின் மானம், தமிழின் கௌரவம், தமிழன் கல்வியில் வல்லவன் என்பதனுடைய அடையாளம் கவி சக்கரவர்த்தி கம்பன். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று அடையாளம் காட்டுகிறான் மகாகவி பாரதி. அந்த கம்பனை பல வகையில் நீங்கள் கொண்டாடலாம். எண்ணி எண்ணி பார்க்க எல்லா விதத்திலும் அவன் அறிவாளியாயிருக்கிறான், புலவனாயிருக்கிறான், ஆற்றல் வாய்ந்தவனாயிருக்கிறான். இங்க கம்பனை எந்த கோணத்தில் வேணாலும் பார்க்கலாம். உளவியல் புலவன், அறிவியல் புலவன், விஞ்ஞானி, பொருளாதார நிபுணன், அரசியல் மேதை, எப்படி பார்த்தாலும் அது ஒரு இடம் கிடைக்கும். ராமனை அழைத்து கொண்டு போக வேணும்னு விஸ்வாமித்ர மகரிஷி வருகிறார். அங்கெல்லாம் கவிதை கம்பன் விளையாடுவான். வந்து முனியை இதுதலுமார்வின்டவுள் தன் வரவு காணும் இந்திரனக்கடிதடுந்தடி பணிந்தார். அவன் உள்ள நுழையிறான், பெசறத ஏஞ்சானா, கழுத்துல இருக்கிற மால் அப்படி மேல போய் சுவாங்கி கீழே வருதான். அது மேல போயிட்டு கீழே வந்ததுங்கிறத பாட்டு சொல்றான். தன் வரவு காணும் இந்திரனக்கடிதெழுந்தடி பணிந்தார். இந்திரன் எழுந்து கும்பிடுற மாதிரி கும்பிட்டானா தசரத மகா சக்கரவர்த்தி. பிள்ளைய குடுன்னு கேக்குறான், கொடுக்க மாட்டேங்கிறான். அப்புறமா வசிஷ்டர் அனுப்புங்கிறாரு. சரி, வேற வழி இல்லாம அனுப்புறேன். அனுப்பும் போது ஒரு வரி எழுதுறார் கம்பன், வந்த நம்பியை தம்பி தன்னோடும். ராமனு தான் கேக்குறாரு, ஆனா தம்பி கூட வந்துட்டான் லட்சுமணன். வந்த நம்பியை தம்பி தன்னோடும் முந்தை நான்மறை முனிக்கு காட்டி, யாரு விஸ்வாமித்ர மகரிஷிக்கு காட்டுறான்டா பார் அப்படின்னு காட்டுறான். முந்தை நான்மறை முனிக்கு காட்டி எப்படி ஹேண்ட் ஓவர் பண்றான் பாருங்க. தந்தை நீ, தனி தாயும் நீ, இவங்களுக்கு இனிமே அம்மா நீ தான், இனிமே நீ அப்பா நீ தான். தந்தை நீ, தனி தாயும் நீ. அல்ல, கம்பன் எங்க நிக்கிறான் தெரியுங்களா? தந்தை அப்படிங்கறத அம்போனா ஒரு விதமான அதுக்கு அணிகலனான வார்த்தையும் சேர்க்கவே இல்லை. ஏன்னா அப்பனுக்கு அணிகலனே கிடையாது. எல்லா அணிகலனும் ஆத்தாதான் அள்ளி அள்ளி போட்டுக்குவாளே ஒழிய எந்த அப்பா அணிகலன் போட்டிருக்கிறான். பில்லு கொடுக்கறதோட இந்த பையன் வேலை முடிஞ்சு போகுது இல்ல. அதனால அவனுக்கு எந்த சிறப்புமே கம்பன் போடல. தந்தை நீ,
அப்பே அப்பா தந்தை நீ தாய போட்டான் பாருங்க, தனி தாயும் நீ, சம்திங் ஸ்பெஷல். மதர் இஸ் எ சம்திங் ஸ்பெஷல். அவருடைய குவாலிட்டி இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். ஒரு தகப்பனை விட தாயா இருக்கு, ஒரு சின்ன ஒரு அழகு இருக்கு, ஒரு சிறப்பு இருக்கு. அதனால தந்தை நீ தனி தாயும் நீ. இது என்னங்க அர்த்தம்? இனிமே உங்களுக்கு அப்பா நீ தான், அம்மா நீ தான். எதை சொல்றான் கம்பன் இந்த இடத்துல? ஐயா, இந்தியன் கல்ச்சர்ல, இந்தியன் வே ஆஃப் லைஃப்ல நாலு விஷயத்த ஒன்னா வச்சோம். மாதா, பிதா, குரு, தெய்வம், நாலும் ஒரே கேட்டகரி அப்படின்னு வச்சோம். இந்த நாளில மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படிங்கறதுல பள்ளிக்கூடத்து வாத்தியார் கூட குரு தான், காலேஜ் வாத்தியார் கூட குரு தான். பி கே சீனிவாசன் கணக்குல ஒரு மிகப்பெரிய மா மனிதன். கணக்கு பெரிய விஷயம் இல்லை சார், அவர் லைஃப் முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே டெடிகேட் பண்ணியிருக்காரு சார். அப்படியே ஒரு மனுஷன் வாழ்ந்துருக்கிறார் சார். எப்படிலாம் மகான்கள் இந்த நாட்டில் வாழ்ந்துருக்கிறார். அமெரிக்காவில் வேலை கிடைச்சிருக்கு சார், அதெல்லாம் முடியாது, இந்தியாவில் தான் நான் இருப்பேன், என் பிள்ளைங்களுக்கு தான் நான் பாடம் சொல்லணும்ட்டு அவர் இந்தியாவுக்கு வந்து திரும்பி இருக்கிறார் சார். நரிக்குறவர்களுடைய பள்ளியில போய் அவர் அயங்காரு, நரிக்குறவர்களுடைய பள்ளியில போய் அந்த பசங்களை படிக்க வச்சிருக்காரு சார். சார், இதை விட ஒரு ஆச்சரியம் சொல்றேன் சார். அவர்கிட்ட படிக்கிற பையன், ஒரு பையன், அவன் ஸ்லம்ல இருக்கிறான், அந்த பையன் நல்ல கணக்கு போடுறான். அவர் என்ன பண்றாரு, போய் அவங்க அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு இந்த பையன் படிக்கட்டுமே அப்படிங்கிறார். அவங்க அப்பா சொல்ற, கடல்ல நான் கூட்டிட்டு போனா அந்த பையனால எனக்கு காசு கிடைக்கும், அதை விட்டுட்டு உங்ககிட்ட எதுக்கு விடணும்? அவர் சொல்றாரு, அந்த பையன் படிக்கிற செலவெல்லாம் நான் ஏத்துக்கிறேன், தயவு செய்து பள்ளிக்கூடத்துல படிக்க விடு. அவன் இருந்தா எனக்கு செலவுக்கு பணம் கிடைக்குமே, அதையும் வேணா நானே கொடுத்துறேன், அந்த பையனை படிக்க விடு. இந்த மாதிரி ஆசிரியர்கள் தான் சரியான குருவுக்கு இலக்கணம் இல்லையா? மாதா, பிதா, குரு, தெய்வம்னு நாலு கேட்டகரி சொன்ன பாருங்க. அப்ப குருவோட ரோல் என்ன, அவருடைய வேலை என்ன சார்? அம்மா பெத்துட்டு அப்பா கையில கொடுப்பா, தாய் பெத்துட்டா அப்பா வந்தோடனே இந்தாங்க உங்க பிள்ளை புடிங்கன்னு கொடுத்துருவா, அதான் உங்கையின் பிள்ளை உனக்கே அடைக்கலம் கொடுத்துருவா. அவன் அந்த பையனை தானே வச்சிருக்க மாட்டான், ஒரு குருவை கண்டுபிடிச்சு இவன் எங்கிட்ட இருந்தா நாசமா போயிடுவான், அதனால நாங்க ஒரு குரு கிட்ட கொண்டு போய் விடுறேன். அந்த பிள்ளைய கொண்டு போய் விட்டுட்டு குரு கிட்ட சொல்லுவான், உங்கையின் பிள்ளை உனக்கே அடைக்கலம். நான் டீச்சிங் காலேஜஸ்ல, இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜில் போய் பேசும்போது கேட்குறேன், அது என்ன சார் டீச்சருங்கிறது என்ன? இஸ் இட் எ ப்ரொஃபஷன், இஸ் இட் எ ஜாப், ஆர் இஸ் இட் ஒர்க், அது என்ன எம்ப்ளாய்மெண்டா, வாட் இஸ் தட்? உடனே இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிக்கிறோம், ஸோ இட் இஸ் எ சர்வீஸ் அப்படிம்பாங்க. கிடையாது, தட் இஸ் நாட் அட் ஆல் எ சர்வீஸ், தட் இஸ் நாட் எ ஜாப், தட் இஸ் நாட் எ ப்ரொஃபஷன். ஏன் இல்லைன்னா சார், மாதாவும் பிதாவும் ஜாபா? மாதாவும் பிதாவும் ப்ரொஃபஷனா? இப்போ எங்கேயாவது அம்மா சொல்வாள, நான் இவனுக்கு 8 ஆண்டுகளாக தாயாராக வேலை பண்ணி கொண்டிருக்கிறேன் சொல்வாள, நான் இவனுக்கு 12 ஆண்டுகளாக தாப்பனாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அம்மா சொல்வான சார்? எப்போ மாதாவும் பிதாவும் உறவோ, குரு என்பதும் உறவே ஒழிய அது ஒருபோதும் வேலை அல்ல, பணி அல்ல, அது ஒரு வகையான ஊழியம் அல்ல, ஊதியமும் அல்ல, அது ஊழியம் இல்லை. அது மாதா பிதா எப்படி ஒரு உறவோ அப்படி குருவும் ஒரு உறவுன்னு புரிஞ்சுக்கணும். அது எப்பேற்பட்ட உறவு தெரியுமா? குரு மாதாவையும் பிதாவையும் உள்ளடக்கிய உறவு தான் குரு என்ற உறவு. சார், சரியான குரு கிடைச்சவனுக்கு தெரியும் சார், அப்பா அம்மா வேஸ்ட்ன்னு. நான் சத்தியப்படி சொல்வேன், சரியான குரு உங்களுக்கு கிடைச்சாச்சுன்னா அப்பா அம்மா வேஸ்ட்ன்னு தெரியும். அடையாளம், விவேகானந்தர் ராமகிருஷ்ணத்தில் ஒப்பு கொடுத்தார், அப்பா அம்மாவை விட ராமகிருஷ்ணர் தான் எல்லாம் என்று வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார். சரியான குரு கிடைக்கலன்னா தான் உங்க அப்பா அம்மா ஒஸ்தியா தெரிவாங்க. சரியான குரு கிடைச்சிட்டா அப்பா அம்மா செகண்டரி தான். இப்போ தாய் தந்தை என்ற இரண்டு உறவையும் யார் இணைக்கணும்? குரு. பாட்டை பாருங்க, முந்தை நான்மறை முனிக்கு காட்டி நல் தந்தை நீ தாயும் நீ இவர்க்கு எந்தை தந்தனன். அப்ப இனிமேல் தாய் தந்தை என்ற உறவு நீ தான், தந்தை நீ தனி தாயும் நீ இவர்க்கு எந்தை, நான் இவரை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு. இப்போ உறவு சொல்லிட்டான் பாருங்க, அந்த உறவு சொல்லிட்டதால என்ன அர்த்தம்? இவருக்கு என்ன வேண்டுமானாலும் செய்கிற அத்தாரிட்டி உனக்கு இருக்கு. அம்மா அப்பா பழைய காலத்துல வாத்தியாட்டு சொல்லுவாங்க சார், இவனுக்கு கண்ணை மட்டும் வச்சு தோலெல்லாம் உரிச்சிருங்க சார். அவருக்கு அத்தாரிட்டி எப்படி? அப்பா அம்மா ரெண்டு பேரை விட நீ முக்கியமான ஆளு, ஆசிரியர். இல்ல இன்னொரு அழகு சொல்றேன் பாருங்க, ராமனுக்கு இனிமே அம்மாவும் நீ அப்பாவும் நீ சொல்ல, எந்தை நீ தந்தை நீ தனி தாயும் நீ. அதே முனிவர் தனக்கு அட்ரஸ் பண்றான், எந்தை அப்படின்னா
ஏன் நீ எங்கிட்ட வேற அப்பனா மட்டுமே இருக்கலையே ஒழிய ஒரு அம்மா மாதிரி கருணை காட்டுறவன் இல்ல, இவங்கிட்ட அப்படி இருந்துடாத, அம்மாவாவும் இரு அப்பாவாவும் இரு, தந்தை நீ தனி தாயும் நீ, இவருக்கு எந்தை தந்தானன் இயைந்த செய்கை என்றான். என்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்யுங்க. இயைந்த செய்கை என்பது அவருக்கு என்ன அர்த்தம், அத்தாரிட்டி, அவருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கான் என்ன பண்ணணும். இயைந்த செய்கை என்பது ரெஸ்பான்சிபிலிட்டி, எந்தை தந்தானன் சொல்றான் பாருங்க, அது அவனுக்கு அத்தாரிட்டி. இவனுக்கு அப்பா அம்மா இனிமே நீ தான், தந்தை நீ தனி தாயும் நீ. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியும் அத்தாரிட்டியும் ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து போக வேண்டும் என்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரின்சிபிளை ஏதோ ஒரு சின்ன இடத்தில் கூட கம்பனால் விளக்கி சொல்ல முடிகிறது. இன்னைக்கு நாம பார்க்கிற நுட்பமான பல விஷயங்கள் கம்பனிடத்தில் இயல்பாகவே அமைந்திருக்கின்றன. அதே மாதிரி நீங்க பல இடங்களில் பார்த்தீங்கன்னா கம்பனுடைய ஆற்றல் வித்தியாச வித்தியாசமா சிந்திக்கிற அந்த இயல்பு, மக்கள் அடிக்கடி மனம் மாறக்கூடியவர்கள். சார் ராமன் வருகிறான் மிதலைக்குள்ள, ராமனை பார்த்த உடனே அந்த மிதலையில் இருக்கிற மக்கள்லாம் சொல்றாங்களா, என்ன சொல்றாங்க, நம்ம இவ்வளவு அழகான மாப்பிள்ள கிடைச்சாச்சுன்னா அப்படியே கபுக்குன்னு அமைக்கி உள்ள போட வேண்டியது தானே, அதை விட்டு நம்ம ராஜா அறிவு கட்டவேன். யாரு நம்ம ராஜா அறிவு கட்டவேன் என்ன பண்ணிட்டான், வில்லை எடுத்து புள்ள முன்னாடி வச்சு இந்த வில்லை முறிச்சு காட்டுன்னு வைக்கிறானே. வள்ளல் மனத்தை மகிழ்ந்தனன் என்றால் கொள்ளியன முன்பு கொடுப்பதை அல்லால் வெள்ளம் அணைத்தவன் வில்லை எடுத்து இப்பிள்ளை முன் இட்டது பேதமை என்றார். என்னப்பா புள்ள இப்படி வந்து ராமனே கேட்டான்னு வச்சுங்க, என்னமோ வில்லு கில்லு இருக்கா, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, அப்படி ஒரு வில்லே கிடையாது, பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போப்பா, அப்படி கதையை முடிக்காம அவனை வச்சு உட்காத்தி வச்சுக்கிட்டு வில்லை எடுத்து முன்னாடி வச்சு இந்த வில்லை முறிச்சவனுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன்னு பேசுறானே, நம்ம அரசனை விட மடையன் உலகத்துல உண்டான்னு கேட்டாங்களாம். வெள்ளை, இன்னொரு பாட்டு இருக்கு அதுக்கு, அதே அதே இன்னொரு பாடபேதம் இருக்கு, வெள்ளை மனத்தவன் வில்லை எடுத்து, வெள்ளை மனத்தவனா புத்தி இல்லாதவன் அர்த்தம், வெள்ளை மனத்தவன் பிள்ளை முன் இட்டது பேதமை என்றார், வில்லை எடுத்து பிள்ளை முன் இட்டது பேதமை என்றார். இது பெருசுல சார், ஒரு அம்மா சொன்னா சும்மா நம்ம ராஜாவை ஏண்டா திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, நம்ம அரசரை திட்டி என்ன பிரயோஜனம், அது அங்க பாரு தாடியும் மீசையுமா தடிமாடு மாதிரி ஒரு சாமியார் வந்திருக்கிறானே அவனுக்காவது புத்தி இருக்க வேண்டாமா, அது நம்ம அரசருக்கு புத்தி இல்லைங்கிறது எப்பவோ தெரிஞ்ச விஷயம். அதான் கூட்டிட்டு வந்திருக்கிறாள், படிச்ச மனுஷன் பெரிய மனுஷன் தாடி கீடி வச்சுட்டு உட்காந்துருக்காள், அந்த மக விஸ்வாமித்திரன்னு பேரு, அந்த வில்ல எடுத்து உள்ள வைப்பான்னு சொல்ல வேணாமா, மக்கள் பேசுறாங்க பாருங்க. ஞானமுனிக்கு ஒரு நான் இல்லை என்றார், ஞானமுனிக்கொரு நான் இல்லை என்றார், என்ன முனிவர் இவருக்கு அறிவே இல்லையே, ஞானமுனிக்கொரு நான் இல்லை என்றார், கோன் இவனிற் கொடியோன் இல்லை என்றார். இந்த ராஜா விட மோசமான அரசன் உலகத்துல இல்லப்பா, அல்ல அந்த முனிவனை விட மோசமான முனிவன் உலகத்துல இல்லப்பா, ஜனங்க பேசுறாங்களா முடிஞ்சு போச்சா, எல்லாம் முடிஞ்சு ராமர் எழுந்து வில்லகில வளைச்சு கிழிச்சு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஊர் ஜனங்க பேசுறாங்களா, நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும், இவனை ராமனை பாக்குறதுக்கு நம்ம சீத்தம்மாவுக்கு 1000 கண்ணு வேணும், இன்னொரு சொன்னா அதை விடுறி, அந்த சீத்தை ராமனை பார்க்கறதுக்கு 1000 கண்ணு வேணும் உண்மைதான், நம்ம சீத்தைய அவர் பார்க்கறதுக்கு ஒவ்வொரு தடவையும் 1000 கண்ணு வேணும். இதுல ஒரு குணச்சித்திரம் இருக்குங்களா, என்ன அர்த்தம், பொண்ணு எப்பவாவது தான் மாப்பிள்ளைய நிமிந்து பார்ப்பா, மாப்பிள்ளை எப்ப வேணாலும் பார்க்கலாம், அவனுக்குன்னு ஒரு ரோல் இருக்குல்ல சார், அவர் ரூபா அவன் என்றான், அவன் ரூபா அவன் என்றான், அது யார் கேட்க முடியும், அவன் எப்பெல்லாம் திரும்பி இப்படி பேசலாம், அவன் நானி கோணி நிமிந்து பார்த்து பேசுறதுக்கு நான் சொல்றதுலாம் பழைய காலம், அவன் நானி கோணி நிமிந்து பேசுறதுக்கு டைம் ஆகும், இவனுக்கு அப்படி இல்லை, அடிக்கடி திரும்பி திரும்பி பார்க்கலாம். நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும், கொம்பினை காணும் தொரும் குறிச்சிருக்கு அந்ததேயா, அந்த தொரும்ங்கிறதுல ஒரு ஆணுடைய லிபர்ட்டியை எடுத்து பேசினான், இது பெருசு இல்லைங்க, இது பேசிக்கிட்டே வந்தவன் அடுத்தாப்புல ஒரு வார்த்தை சொன்னான், என்ன, உண்மையிலேயே பாராட்டுறா யார தெரியுமா பாராட்டணும், இம்பர் இன் நகரில் தந்த முனிவனை இறைஞ்சும் என்றார். இந்த முனிவர் கூட்டிட்டு வந்தார் பத்தியா, அவருக்கு ஒரு கோயில் கட்டி கும்பிடணும், யாரு அறிவில்லைன்னு எவன் சொன்னானோ அவன் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இப்ப நான் ஏன் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நீங்க பாக்குறீங்களா, ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், பிறரால் பாதிக்கப்படாமல் வாழ தெரிந்தவர்கள் தான் இந்த உலகத்தில் வாழ முடியும், பாராட்டினாலும் சரி இகழ்ந்தாலும் சரி எதை பற்றியும் பாதிக்கப்படாமல் வாழ்வதுதான் மிகச்சரியான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும், இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமா போயிடும், ஐயோ இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க என்ன சொல்றாங்களோ, ஒரு நிமிஷம் கூட நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது இல்ல, இது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பெரிய செய்தி. இன்னொன்னு பாருங்க, எல்லாத்தையும் டிஸ்கிரிப்டிவா நம்ம சொல்லி போறதை விட கம்பன்ல ரெண்டு வார்த்தை நிற்கும், அந்த ரெண்டு வார்த்தையை நீங்க கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு பாத்திரம் எவ்வளவு மாறி இருக்கிறது என்பதை நாம கண்டுபிடிக்க முடியும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேர். முதல் விஷயம் சார்,
நம்ம கிட்ட இருந்த கெட்ட பழக்கம் தெரியுமா, எவனுமே மாறி இருக்க மாட்டான்ற ஐடியாவோடய பேசுவோம் சார் அப்படின்னு ஒருத்தர் பத்தி ஆரம்பிச்சா தெரியும் தெரியும். 25 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். நான் உனக்கு கேட்கட்டுமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நாமளே மாறி இருக்கிறோமே, 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அவன் மாறி இருக்க மாட்டானா? எல்லாருக்கும் ஒரு அகங்காரம் சார், தான் மாறி இருப்போம்னு நம்புறானே ஒழிய அதே மாதிரி மற்றவன் மாறி இருப்பாங்கிறத ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் சார். மற்றவங்களும் மாறி இருப்பாங்க அப்படிங்கிறத ஏன் ஏற்றக்கூடாது? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு ஒரு பாத்திரம் மாறும், ஒரு க்ஷணத்தில் மாறும், ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று ஏற்படும். அது அது ஒரு இடத்துல வைக்கிறான் பாருங்க. அதாவது வாலி மேலே அம்பு போட்டுட்டார் ராமன், அந்த அம்பை பார்த்தா மும்மை சால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மைய எழுமை நோக்கி மருந்தினை ராம என்னும் செம்மை செய்ய நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் பார்த்துட்டான். அச்சு திட்டுறான் பாருங்க ராமன், அப்படி திட்டுறான், வாய்க்கு வந்தபடி திட்டுறான். வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே, நீ பரதன் முன் தோன்றினாயே, நீ பரதனுக்கு அண்ணனாடா, தசரதனுக்கு பிள்ளையாடா, இப்படி கேட்டுக்கிட்டே வந்தவன். கோயில் கருமம் உங்கள் குலத்து உதித்தோர்கள்டெல்லாம் ஓவிய தெழுத ஒன்னா உருவத்தாய். ஸ்டாப். இப்ப ராமனுக்கு என்ன வார்த்தை? ஓவியத்தை எழுத ஒன்னா உருவத்தாய் அப்படிங்கிறான். இது வந்து அழக வியந்த இடமா? His beauty is so high. ரொம்ப பெரிய அழகு ராமன் ஓவியத்தில் வரைய முடியாதுங்கிறதுக்காக சொல்றானா? இல்லை, அல்ல, வேற ஏதோ விஷயம் இருக்கு. இந்த வார்த்தை மட்டும் குறிச்சுங்க. ஓவியத்தை எழுத ஒன்னா உருவத்தாய் புரிஞ்சுதா? அதுக்கு அப்புறமா ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னர் திகைத்தனை போலும் செய்கை அரக்கர் ஒரு அழிவு செய்து கழிவரேல். அரக்கன் ஏதோ ஒரு தப்பண்ணிட்டா குறக்கினத்து அரக்கை சொல்ல மனு நெறி கூறிட்டு உண்டோ என்றா? எவனோ எவனையோ அடிச்சா நீ என்ன வந்து அழிக்கிற? அது உன் மனு தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? வாங்கு 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 வாங்கிட்டான் வாலி. ராமனை என்ன பேச முடியுமோ எல்லாம் ஏசி பேசி முடிச்சிட்டான். திடீர்னு சார் ஒரு வார்த்தை சொல்றான். சரி விடு சரி விடு. ஏவு கூர் வாலியால் எய்து நாய் அடியனேன் ஆவி போம் வேலை வாய் அறிவு தந்து அருளினாய். எனக்கு சாவரத்துக்கு முன்னாடி புத்தி வந்துருச்சுப்பா. ஆவி போம் வேலை வாய் அறிவு தந்து அருளினாய். மூவர் நீ, முதல்வன் நீ, முற்றும் நீ, மற்றும் நீ, பாவம் நீ, தர்மம் நீ, பகையும் நீ, உறவும் நீ. ஒண்ணு கூட நான் இல்லை, எல்லாம் நீ நீ நீ. ஏன்னா நானற்று நீயில் கலப்பதுதான் முக்தி. உங்களுக்கு நான் எஞ்சி இருக்கிற வரையில முக்தி கிடையாது. அந்த நானற்ற நீயில் கலப்புகிற போதுதான் முக்தி கிடைக்கும். இப்ப ராமன் பரம்பொருள்னு கண்டுபிடிச்சான், தன்னுடைய நானற்ற நிலைக்கு வாலி டிரான்ஸ்பர் ஆகிறான். எப்படி ஆகிறான்? எல்லாம் நீ, மூவர் நீ, முதல்வன் நீ, முற்றும் நீ, மற்றும் நீ, பாவம் நீ, தர்மம் நீ, பகையும் நீ, உறவும் நீ. அடுத்த வார்த்தை கம்பன் கொள்றான். என்ன? ஓவிய உருவ. என்ன சார்? ஓவியத்தை எழுத ஒன்னா உருவத்தான் என்று பேசிய வாலி ஓவிய உருவை என்று சொன்னா என்ன அர்த்தம்? ஓவியத்தில் எழுத முடியாமல் போனதற்கு காரணம் ராமனுடைய அழகு மட்டுமல்ல, கலங்கி இருக்கிற வாலியின் மனத்தால் அந்த ஓவியத்தை எழுத முடியவில்லை. தெளிவடைந்து விட்ட வாலியால் பரமாத்மாவின் உருவத்தை எழுத முடிந்தது. ஓவிய உருவ. ராமனை குற்றவாளியாய் நினைத்த வாலி ராமனை பரம்பொருள் என்று கண்டால் ராமனுக்கு உயர்வல்ல, வாலி உயர்ந்ததனுடைய அடையாளம். நம்மளை எப்படி மேலே கொண்டு போறது? நம்முடைய ஆத்மா கடத்துறதுக்கு நாம எப்படி மேலே போறது? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை மிக அழகாக அந்த இடத்துல அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார். ஜுடிஷியரிக்கு எவ்வளவு பவர் இருக்கு, தாறுமாறா இருக்கு. இந்த ஜுடிஷியரோட பவரை சார் கம்பன் ஒரு இடத்துல வச்சு காட்டுறான் சார். எப்படி, எந்த இடத்துல ஜுடிஷியரி பவர்ஃபுல் அப்படிங்கிறதுக்கு ஒரு இடம் வச்சு காட்டுறான். எங்கன்னா அனுமன் வர்றான். ஏன்னா நீ இந்த பொழில எல்லாம் இருத்த, ஏன்டா எங்க ஆள் எல்லாம் கொன்னேன்னு ராவண கோபமா கேக்குறான். அதுக்கு அனுமன் ஒரு பதில் சொன்னான், காட்டுவார் இன்மையால் கடி காவினை வீட்டினேன். இந்த காட்டுவார் இன்மையால்ங்கிறதுக்குள்ள 100 அர்த்தம் இருக்குது. என்ன காட்டுவார் இன்மையால்? ராவணா உன்னை எனக்கு காட்டுவார் இன்மையால், ராவணா என்னை உனக்கு காட்டுவார் இன்மையால், ராவணா உன்னை விட ராமன் பலசாலி என்பதை காட்டுவார் இன்மையால், ராவணா ராமன் பரம்பொருள் என்பதை உனக்கு காட்டுவார் இன்மையால். நீ எப்படி வேணா எடுத்துக்கோ, ஆனா காட்டுவார் இன்மையால் கடி காவினை வீட்டினேன். அதனால்தான் சோலையை அழிச்சேன். என்ன கொல்ல வந்தாங்க உங்க ஆளுங்க, அவங்கள நான் கொன்னே, நான் ஒண்ணு யாரையும் போய் கொல்லல, என்ன கொல்ல வந்தாங்க நான் அவங்களை போய் கொன்னேன். இதை சொல்லி முடிச்ச உடனே ராவணனுக்கு கோபம் வந்துருச்சு. என்னும் மாத்திரத்தை ஈண்டு எரி நீண்டு, அப்படியே கோபத்துல கொப்பளிக்கிறான் ராவண. என்னும் மாத்திரத்தை ஈண்டறி நீண்டுக மின்னும் வாழ் எயிற்றன், அப்படியே பல்லு வெளியே தெரியுது. அப்படின் ஒரு வில்லன் சிரிப்பு சிரிக்கிறான் ராவண, அப்படியே பல்லு வெளியே தெரியுது. ஏன்னா என் ஆட்சியில வந்து என் ஏத்தாப்புல வந்து என்னை குறைச்சி பேசுறியா அப்படின்னு கோபத்துல சொன்னான். சினம் வீங்கினான்,
கோபத்தோட எல்லைக்கு போயிட்டான். என்ன உத்தரவு போட்டான் பாருங்க, கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணது, ஒரு கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணது, கொல்மின் என்றான். கொல்லுடா, இந்த குரங்க பிடிச்சி கொல்லுங்கடா, கொல்மின் என்றானன். சார் 2 செகண்ட் கூட இல்லை, அடுத்த வரி கவனிங்க. கொல்மின் என்றானன், கொல்லியர் சூழ்தாலும், கொல்றதுக்கு ஆள் வாளோட வந்துட்டான். இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் எக்ஸிகியூஷனுக்கு படம் வந்துடுச்சு. கொல்மின் என்றானன், கொல்லியர் சூழ்தாலும், நில்மின் என்றானன் வீடனன். இந்த நில்மின்ங்கிறது என்ன? ஸ்டே கிராண்டட். கொல்மின் என்றானன், கொல்லியர் சேர்ந்தாலும், நில்மின் என்றானன் வீடனன் நீதியான். அவன் நீதியான் என்பதால் தான் இந்த உத்தரவை பிறப்பிக்கிற அதிகாரம் அவனுக்கு தரப்பட்டது. அது நீதிக்கு கிடைத்திருக்கிற மரியாதை. எவ்வளவு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டரா இருந்தாலும் அதை ஸ்டே பண்ணக்கூடிய சக்தியை நீதிக்கு கையில கொடுத்திருக்கிறான். அப்ப நீதி என்பது ஒரு கவர்மெண்ட்னுடைய ஆர்டரை விட எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கிறது என்பதை ஒரு அந்த காலத்து ஒரு பாடலிலே கவி சக்கரவர்த்தி கம்பன் புரிய வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்பு, காப்பிய மாட்சிமையை பெரிதும் விளக்கிடும் காட்சிகள், அன்பில் தோய்ந்தவையா, வீரத்தில் தோய்ந்தவையா, சோகம் சூழ்ந்தவையா. ஒரு நல்ல தலைப்பு. அதில் பாருங்க, அன்பில் தோய்ந்தவை அப்படிங்கிறத எடுத்து சொல்றதுக்காக நம்முடைய மிகுந்த மரியாதைக்குரிய பேராசிரியை திருமதி ராம சௌந்தரவல்லி அவர்கள் வந்திருக்கிறார். வீரத்தில் மிளிர்ந்தவையே அப்படிங்கிறத பேசுறதுக்கு நல்ல வீரம் மிகுந்த அருமை தம்பி, அருமை சகோதரர் அசோக் குமார் அவர்கள் அந்த அணியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார். சோகம் சூழ்ந்தவையே என்பதை எடுத்து பேசுவதற்காக, வாழ்வில் சோகமே இல்லாமல் எப்போதும் புன்முறுவலோடு வீற்றிருக்கிற அருமை சகோதரர் பேராசிரியர் ராஜாராம் அவர்களை அந்த அணியினுடைய தலைமை பொறுப்பிலே ஒப்படைத்திருக்கிறார்கள். மற்றவங்க பேசுகிற போது நான் அப்பப்போ அவங்களுடைய பேரை அறிமுகப்படுத்துகிறேன். இப்போ இந்த முதல்ல அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்து, அன்பில் தோய்ந்தவை என்பதை எடுத்துரைக்கும்படியாக திருமதி ராம சௌந்தரவல்லி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நல்ல ஒரு அழகான ஒரு தலைப்பு, ஒரு காப்பியத்தின் மாட்சிமை எதனால் வெளிப்படுகிறது? அது அன்பை பேசும் பொழுதா, வீரத்தை பேசும் பொழுதா, அல்லது சோகத்தை பேசும் பொழுதா? அவ்வளவுதான். இதை தொடங்குவதற்கு முன்னால் எனக்கு ரொம்ப மனதிற்கு ரொம்ப பிடித்த விஷயம் ஒன்றை சொல்லிவிட்டு என்னுடைய வாதத்தை தொடங்குகின்றேன். எங்களுக்கு பின்னால் வரையப்பட்டிருக்கின்ற அந்த ஓவியங்கள் இல்லையா, ஓவியத்தை பற்றி அவர் ரொம்ப அழகாக குறிப்பிட்டார் இல்லையா, அந்த ஓவியத்தை வரைந்தவர்களுக்கு உண்மையிலேயே பெரிய பாராட்டு தரப்பட வேண்டும். அதுக்கு எங்களுக்கு இருக்கிறது அன்பில் தோய்ந்தது. ராமாயணத்திலேயே மிகச்சிறந்த ஒரு காட்சி எது என்று சொன்னால் அதுதான் இந்த அன்பில் தோய்ந்த காட்சிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, மனித உணர்வுகளிலேயே, ரொம்ப மனித உணர்வுகள் சொல்லக்கூடாது, உயிரினத்தின் மொத்த உணர்வுகளிலேயே பொதுவானது, எல்லா உயிருக்கும் பொதுவானது அன்பு இல்லைங்களா. சோகம் கூட உயிர்களுக்கு இருக்காது, மற்ற உயிர்களுக்கெல்லாம் பெரிய சோகம் எல்லாம் கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு எது என்றால் அன்பு. இந்த அன்பை பேசாத இதிகாசங்களோ, காவியங்களோ, காப்பியங்களோ, இலக்கியங்களோ, கவிதைகளோ இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அவை இலக்கியமாகவும் மிளிர முடியாது. ஏனென்றால் அன்பு தான் மனிதனை மனிதனாக பக்குவப்படுத்துவது. மனித பண்புகளோடு இருக்கிற வரைக்கும் தான் நாம் மனிதர்கள். அந்த பண்புகளை இழந்த பிறகு அவனை மனிதன் என்று சொல்லுவது இல்லை. எங்கெல்லாம் அன்பு ஊற்றெடுக்கிறதோ அங்கெல்லாம் மனிதன் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு மாமனிதனாக வாழ்வான் என்பதுதான் உண்மை. அது மனதை பக்குவப்படுத்துகிறது, உறவுகளை இணைக்கிறது, விரிவடைய செய்கிறது, உலகத்தை நோக்கிய பார்வையை தருகிறது. அன்புக்கு ஏது இல்லை? அப்படியெல்லாம் பார்க்கிற பொழுது ராமாயணத்து காட்சிகள் எல்லாமே அன்பு சார்ந்தவை தாங்க. இந்த 2 கட்சி தேவையில்லை, நான் சொல்லப்படாது, நடுவர் சொல்லுவார். ஆனாலும் சொல்றேன், ஒட்டுமொத்தமாக எதை நீங்கள் தொட்டாலும் அங்கு அடிநாதமாக ஒலிப்பது அன்புதான். படைத்தவன், மூலத்தை படைத்தவன் படைக்காததை கூட கம்பன் படைத்தான் என்றால் அவன் சில விஷயத்தை வற்புறுத்த நினைக்கிறான். மூலத்திலே வால்மீகி ராமாயணத்திலே மிதிலை காட்சி படலம் கிடையாது. ஏன் அதை கம்பன் கொண்டு வந்தான் என்றால், தமிழன் அன்புக்கு அடிமையானவன், அன்புதான் இவனுடைய வாழ்க்கையின் தொடக்கம். அதை சொல்லத்தான் இந்த காவியத்தை அந்த பகுதியிலே எழுதுகின்ற, அந்த காவியத்தில் எழுதுகிற பொழுது அவன் என்ன காட்டுகின்றான், காட்சி நடந்தது 2 வினாடிகளில். நான் சொல்ல போகிற இந்த காட்சி ராமாயணத்தில் நடைபெற்றது 2 வினாடிகளில். 2 வினாடிகளில் என்ன நடந்தது? மிதிலை மண்ணில் நடந்தான் ஸ்ரீராமன், மாடத்தில் இருந்தாள் ஸ்ரீதேவி,
இந்த வானத்தை நோக்கி நிலவை நோக்கி ஆர்ப்பரிக்கின்ற அலைகள் மேல் நோக்கி எழுமாமே, அது போல ஸ்ரீராமனின் பார்வை தன்னை அறியாமல் மாடத்தை நோக்கி எழுந்தது. ஏற்கனவே தலை குனிந்த வீதியை பார்த்து கொண்டிருக்கின்றாள் ஸ்ரீதேவி, அவள் பார்வை கீழ் நோக்கி இருந்தது. கம்பர் இதை அற்புதமாக எழுதுகின்றார். எல்லாரும் நம்ம சொல்லி 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 ரசித்த வார்த்தைகள் தான். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். எங்க சாரதாக்கா வந்தா இது ஆரோகணத்திலையும் அவரோகணத்திலையுமா பாடிடுவாங்க. ஏன் தெரியுமா ஆரோகணம் அவரோகணம்னு சொல்றேன்? அண்ணலும் நோக்கினான் என்று சொல்லும் பொழுது ஆரோகணம் மேலே எழும்படும், அவளும் நோக்கினாள் என்று சொல்லும். சரிதானாக்கா? எனக்கு இசை தெரியாது, ஆனாலும் இது ஒரு முயற்சி அவ்வளவுதான் இல்லையா? அது அவரோகணத்திலேயே ஆரோகணத்து. ஏன் இப்ப எப்படி எழுதுன? இந்த காட்சி 2 நிமிஷம் தான், 2 வினாடி தான் நடந்தது என்றேன் இல்லையா? பார்த்தா ரெண்டு பேரும் இதயமெல்லாம் அங்கேயும் இங்கேயும் மாறி போயிடுச்சு. ஸ்ரீராமன் நடந்து போயிட்டான். இப்ப தவித்து போனவள் ஸ்ரீதேவி. என்ன காட்சி பாருங்க! தவித்து போனவள் ஸ்ரீதேவி. சீதா பிராட்டி ஏன் தவித்தாள்? என்ன தவிப்பு அவளுக்கு? எப்படி எப்படி இந்த மாற்றம் எனக்குள் வந்தது என்று ஆச்சரியப்படுகிறாள். எது என்ன? அவனை பார்த்தேன், சடக்குன்னு அவனும் போயிட்டான். அந்த 1 வினாடி தான் பார்த்தேன், எப்படி என் மனம் மாறி போனது? எது என்னை கவர்ந்தது என்று அவள் சிந்தனை செய்து பார்க்கிறாள். வினாடி நேரம் பார்த்த அந்த உருவத்தில் என்ன அழகாக நினைத்து பார்க்கின்றாள். அந்த இந்திர நீலமுத்து இருண்ட குஞ்சி, சந்திர வதனம், தாழ்ந்த கைகள், சுந்தர மணிவரை தோள்கள், தோள்கண்டார் தோளே கண்டார் என்று இருந்தவள். அந்த தோளா இதுல எதை என்னை கவர்ந்தது நினைச்சா கண்டுபிடிச்சுதான். என்ன காட்சி கம்மன் எழுதுறான? கண்டுபிடிச்சுதா? என்ன கண்டுபிடிச்சா? இதெல்லாம் இல்ல, அது கிராஸ் பண்ணும்போது லைட்டா ஒரு சிரிப்பு சிரிச்சா பாத்தீங்களா, செத்தே போயிட்டான். அது யாருக்கு தெரியாம சிரிச்சிருக்கான்? முன்னால போன முனிவருக்கும் தெரியாது, பின்னால வந்த இளைய பெருமாளுக்கும் தெரியாது, சிரிச்சிருக்கான். அப்பத்தான் இது அவன் சிரித்த அந்த முறுவல் என் உயிரை உண்டது என்று அவள் நினைப்பாள் என்றால் இப்ப சிரிச்சிருக்கா ராமன்? அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காம இருந்தாதான் முனிவருக்கு கௌரவம். ரெண்டு பேரும் அறியாமல் அவன் சிரித்தானே, அந்த சிரிப்பை அவள் உணர்ந்து கொண்டாளே, அங்குதான் இருக்கிறது கம்பனுடைய அற்புதமான அந்த பிணைப்பு. அவன் நினைச்சு பார்க்கிறான், என் மனதை நான் இதை எப்படி வச்சிருந்தேன், இரும்பு கோட்டை மாதிரி வச்சிருந்தனே, இந்த கோட்டைக்குள்ள எப்படி நுழைஞ்சான், எப்படி நுழைய முடியும், எல்லா கதவுகளும் சாத்தப்பட்ட இரும்பு கோட்டை என் மனம், ஆனால் இந்த மனத்திற்குள் அவன் நுழைந்தான் என்றால் எப்படி நுழைந்தான் நினைச்சு பார்க்கிற பிராட்டி. கண் வழி புகுந்த கல்வனே குலாம், ஏன்னா என் கண்ணு தானே இப்போ திறந்துருந்தது, மேலேருந்து நான் பார்த்தேன்ல, இந்த கண்ணு வழியாக நுழைஞ்ச கல்வனோ இல்லையா? இதைத்தான் கம்பன் எழுதுனா. அப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லைன்னு எழுதுனான். ஏன் பேசலைன்னா, அவங்க ரெண்டு பேரும் அந்த கருங்கடல் பள்ளியின் கலவி நீங்கி போய் பிரிந்தவர்கள், இப்போ கூடி இருக்கின்றார்கள், பேச தேவையில்லை. இதுதாங்க காட்சி. இந்த காட்சியின் மாட்சிமை என்ன அங்கே தான் இருக்கு. ஏன்னா கம்பன் ரசித்து ரசித்து புனைந்திருக்கின்றான் இந்த காட்சியை. நினைத்து பார்க்கிறாளே பிராட்டி, இந்த காட்சிகள் பின்னால் எங்கே வரையிலும் நம்முடைய கவிஞர்களால் கொண்டு வரப்பட்டது என்று பாருங்கள். ஒரு காவியத்திலே ஒரு காட்சி புனையப்பட்டது, அது ஓவிய, அது வந்து கம்பனுடைய பாடல்கள் எல்லாமே ஓவியங்கள் தான், அதனால் தான் கம்ப சித்திரம் என்றது பேசப்பட்டது. அது கவிதையை சித்திரமாக புனைந்தவன் கம்பன். அந்த காட்சியை நினைத்து பார்க்கிறோம். அது காலமெல்லாம் காதலர்களுக்கு நடுவே ஊடாடிய ஒரு காட்சி இது. காலமெல்லாம் கவிஞர்கள் காதலை பேசுகிற பொழுது இதை பயன்படுத்தினார்கள். என் கண்வழி புகுந்த கல்வனேகலாம் என்று நினைத்தாள் இல்லையா? அதை ரொம்ப பின்னால் வந்த வைரமுத்து அவர்கள் எழுதுகிறார்கள். விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உணர்வோன்னு எங்கேருந்து எங்க பிடிச்சிருக்காங்க பார்த்தோம். இதுதான் இந்த மாட்சிமை என்பது. காலந்தோறும் இந்த காட்சிகள் நம் இதயத்தில் சிம்மாசனம் இட்டு அமர்கின்றது. அவருக்கு முன்னால வந்தார் கண்ணதாசன். கவியரசர் எழுதினார், அந்த அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள், பழகிய ராமன் வருகையை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாளா? இது அதை கொண்டாந்து காட்டுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. யாருக்காக காத்திருந்தாள்? பழகிய ராமன் வருகைக்காக இருந்தார். பழகிய ராமன் வரவை எண்ணி பாதையை பார்த்திருந்தாள் என்றால் என்ன? அந்த வார்த்தையை பாருங்க, ராமனின் வரவுக்காக காத்திருந்தான் எழுதிட்டு போகலாம். பழகிய ராமன் அவனும் புதுசு கிடையாது, ஏற்கனவே தெரிந்தவன். இந்த மண்ணுலகத்திற்காக ரெண்டு பேரும் பிரிந்து பிறந்திருக்கிறார்கள். மறுபடியும் பழகிய, இந்த பழகியங்கிற சொல்லு கண்ணதாசனுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. பழகிய காதல் எண்ணி பள்ளியில் தனியே சாய்ந்து அழுவதே சுகம் என்று எழுதியவன் இல்லையா அந்த பழகிய ராமன்?
இல்லையா? அந்த கருங்கடல் பள்ளியின் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் என்று கம்பன் எழுதியதே ஒரு வார்த்தையில் பின்னால் வந்த கவிஞன் பயன்படுத்தி காட்டினான் என்றால் அதுதாங்க அந்த காட்சியினுடைய மாட்சிமை என்பது. எல்லா காலத்திலும் அது ஒரு சோசியல் வேல்யூன்னு சொல்றோம் இல்லையா, அந்த வாழ்வியலுடைய உயர்வையும் சிறப்பையும் காட்டுவது. இது காதல், ஏதோ அன்பு காட்சியின உடனே காதலாகத்தான் நம்ம சொல்ல போறாங்களோ நினைக்காதீங்க. காதல் மட்டும் இல்லை வாழ்க்கையில் அன்பு என்பது, அன்பினுடைய உச்சம் அதுதான் இல்லைங்களா. அன்பு என்பது காதலாக பரிணமிக்கலாம், நட்பாக இருக்கலாம், உறவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பாசமாக இருக்கலாம், பிரியமாக இருக்கலாம், நேசமாக இருக்கலாம், அபிமானமாக கூட இருக்கலாம். இது எல்லாமே அன்பு காட்சி தான். இதில் எது சொல்லப்பட்டாலும் அன்பு தான். நட்பு, நல்ல நண்பன் இல்லாத வாழ்க்கை என்பது நரகத்திற்கு சமமானது. ஏன் தெரியுமா? ஒத்த உணர்வலைகள் உடையவர்கள் நண்பர்கள், அவர்களிடம்தான் நாம் எல்லாவற்றையும் தன் தந்தையிடம், தாயிடம், சகோதர சகோதரிகளிடம் கூட பகிர்ந்து கொள்ளாத உணர்வுகளை எல்லாம் ஒத்த அலை உணர்வு உடையவர்களிடம்தான் பகிர்ந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நண்பன் இல்லை என்றால் அது எவ்வளவு பெரிய சோகம். நண்பனாக வந்து இப்ப யார் காட்டப்படுகின்றான் பாருங்கள். ராமன் கங்கைக்கரையில இருக்கிறான், வனவாசத்துக்கெல்லாம் போயாச்சு. அவனை சந்திப்பதற்கு அந்த காட்சியை எப்படி கம்பர் இவ்வளவு அழகா எழுதினார்னு ஆச்சரியமா இருக்கு. ஏனென்றால் அன்பின் உச்சம்தான் பக்தி. அன்பின் உச்சம் பக்தி இல்லைங்களா, அதனாலதான் அவர் என்ன காட்டுறா பாருங்க, நேரத்தை பார்த்து. அன்பின் உச்சம் பக்திங்க, ராமனை சந்திப்பதற்காக தரிசனம் பண்ணுவதற்காக வர்ற யார், குகன் வர்ற. வந்த உடனே அவனை பார்த்து கும்பிடுறார். யாரை பார்த்துக்கிட்டார், இளைய பெருமாளை பார்த்துக்கிட்டா. அவன் என்ன நினைச்சுக்கிட்டா, அவன் தான் ஸ்ரீராமன் போல இருக்குன்னு. அவன் பார்த்தது இல்லை ராமனை, இவன் தான் ராமன் போல இருக்குன்னு பார்த்துட்டு, தேவா நின்களல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடியேன் என்றுனான். இவன் புரிஞ்சுக்கிட்டான், அவன் நம்மளை தப்பாக நினச்சிக்கிட்டான். கொஞ்சம் இருன்னு சொல்லிட்டு உள்ளே போய் ராமபிரானம் என்ன சொன்னானா, உள்ளம் தூயவன் தாயின் அன்பினன் வந்தனன். எப்படிங்க கண்டுபிடிச்சான், எல்லாரையும் சந்தேக கண்கொண்டு பார்ப்பவன் லக்ஷ்மணன், யாரையும் நம்ப மாட்டான். அவன் செக்யூரிட்டி ஆபீசர் யாருக்கு, ராமபிரானுக்கு. 14 ஆண்டுகள் உண்ணாமல் உறங்காமல் காத்தவன் ஒரு நிமிஷம் பார்த்த உடனே உள்ளம் தூய ஒருவன் வந்திருக்கிறான் என்று எப்படி கண்டுபிடித்தான், அவன் கொண்டு வந்த உணவை வைத்து கண்டுபிடித்தாங்க. அம்மா தான் ஹலோ அம்மா அப்படின்னு பிள்ளை சொன்ன உடனேயே அம்மா கேட்பாங்க, ஏண்டா உடம்பு சுகம் இல்லையா, உலக மருத்துவர்களிலேயே தலை சிறந்த மருத்துவர் இல்லையா ஒரு தாய், எப்படி கேட்டாங்க, குரல் கொஞ்சம் கம்மி இருந்தது பிள்ளைக்கு, சரி தன்ம கடுமை பிடிச்சிருக்கோ என்னவோ என்னவோ துகம் இல்லையோ என்னவோ, ஏன்னு கேட்பதற்கு முன்னே உடம்புக்கு என்ன என்று கேட்கிறாள். அவள் தாய், தாய் தான் வைத்த பாப்பா. இவன் உணவு கொண்டு வந்தான், என்ன உணவு கொண்டு வந்தான், தேனும் மீனும் திருத்தினன் குழந்தை எல்லாருக்கும் தெரியும். அதை பார்த்த ராமன் எப்படி அதை ஏற்றுக்கொண்டான் என்று கம்பன் ரொம்ப அழகா சொல்றாரு. அது மறக்கவும் முடியாது. ஏன் மறுக்க முடியாது என்றால் அரியது, நீ கொண்டு வந்தது கிடைத்தற்கரிய ஒன்று உவப்ப. தம் உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதர குணர்ந்த என்றால், ரெண்டு வார்த்தை, உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல், அன்பு காதல் ரெண்டையும் சேர்த்து குழைச்சி அம்மா சாப்பாடு கொடுக்குற மாதிரி. அதில் சாப்பாடு என்ன சாப்பாடு வேணாலும் இருக்கலாம், ஊட்டச்சத்தாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த அம்மாவோட அன்பு சேர்க்கப்பட்டு இருக்கிறது இல்லையா, அதை பிசையும் பொழுதே என் குழந்தைக்கு ஜீரணாகணும், நல்லா பிசையணும், கொஞ்சம் நெய் போடணும், பருப்பு போடணும், கொழு கொழுந்து இருக்கணும், குழந்தைக்கு நிற்கக்கூடாது, எவ்வளவு நினைக்கிறான் அந்த தாய். அந்த அன்பு இருக்கு இல்லையா, அந்த அன்பினால் கொண்டு வந்தது என்றால் அது அமிழ்தத்தை விட உயர்வானது என்று ஏற்றுக்கொண்டான். இதாங்க அந்த அன்பை, அன்பு எப்படியெல்லாம் உணவு சேர்க்கப்பட்டது என்று பாருங்கள். அன்பினால் கொண்டு வந்தது என்றால் இது அமிழத்தை விட சீர்த்த உயர்ந்தது. இதை பிரியத்தோடு நீ கொண்டு வந்திருக்கின்றாய், மிக தேவாமிர்தத்துக்கு சமமானது என்று ஏற்றுக்கொண்டான் என்றால், அன்பை பரிமாறுவதற்கு மதம் தேவையில்லை, சமயம் தேவையில்லை, இனம் தேவையில்லை, மொழி தேவையில்லை, நாடு தேவையில்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு தேவையில்லை. அவன் வேடுவன், இவன் சத்திரியன், தூக்கி போடுங்க அதையெல்லாம். கம்பனுடைய காட்சியை பார்க்கிற பொழுது அடுத்து ஒரு காட்சி சொல்லுகின்றேன் விரைவாக, ஏனென்றால் ரொம்ப அற்புதமான காட்சி இங்கே காட்டப்படுது. வால்மீகி ராமாயணத்தில் இதே நினைவு ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது. சீதையை பார்த்துட்டு அனுமன் வர்றான்,
கணையாழியை கொண்டு வந்து ராமன் கையில் கொடுத்தான். கம்பன் சொன்ன மாதிரி கண்டேன் கற்பினுக்கு அணியினை கண்களால் மாதிரி அந்த காட்சி வால்மீகியில். அப்பொழுது மகிழ்ச்சியிலே திளைத்த ராமன் நினைத்தானாம், எவ்வளவு பெரிய உதவி நீ செய்திருக்கிறாய், இதற்கு உன்னை கட்டி தழுவிக்கொள்ள வேண்டும் என்று ராமன் நினைத்தான். நல்ல கவனமாக பார்த்துக்கோங்க, உன்னை கட்டி தழுவிக்கொள்ள வேண்டும் அனுமா என்று ராமன் நினைத்தான். ஆனால் அடுத்து இங்கே இருக்கா சீதையின் தெரிஞ்ச உடனே அடுத்தடுத்த காரியங்களில் இறங்கணும்ல, ஸோ அதில் போயிட்டான், அதே நடக்கலை. காகுத்தன் அங்கே நினைத்தான், சொன்னான், உன்னை கட்டி தழுவிக்கணும்னு சொன்னான், செய்யலை. ஆனா கம்பன் எங்கே எழுதுனா, மீட்சி படலத்தில் வந்து எல்லாருக்கும் பரிசு கொடுக்கிற நேரத்தில் இவனுக்கு எதை கொடுப்பது என்று பரம்பொருள் நினைத்தான். எதை கொடுத்தாலும் இவன் செய்த உதவிக்கு அது சரியாக வராது. கம்பன் எழுதினான், மாருதி தன்னை ஐயன் மகிழ்ந்து இனிது அருளின் நோக்கீர். எத்தனை அடைச்சொல் பாருங்க, மகிழ்ந்து இனிது அருளின் நோக்கி. யார் உதவிடுதற்குத்தார் நியலால் என்று செய்த பேர் உதவிக்கு யான் செய் செயல் பிரிது இல்லை, பைம்பூன் போர் உதவிய தின் தோளால் என்னை பொருந்துற புல்லுக என்றான். புல்லிக்கொள்வேன் என்று எழுதினான் வால்மீகி, ஆனால் புல்லுக என்று தன்னை தொண்டனுக்குள் அடக்கி கொண்டான் ஸ்ரீராமன். அந்த அன்பெனும் பிடிக்குள் தன்னை அடக்கி கொண்டானே, அந்த அற்புதமான காட்சிகள் எல்லாம் உயர்ந்து நிற்கிறது. ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்கின்றேன், வீரம் இருக்கிறது. ஏன்னா நான் தொடங்குறவளால் அவங்களை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது இல்லைங்களா. அங்கே பாவம் சோகம் இருக்கார், கையை வேறு பிடிச்சி உட்காந்துருக்கார், சோகமாக இருக்கார். வெளிப்படுகிறது ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள். இந்த தேசத்தை நேசித்தவர்கள், போராட தெரிந்தவர்கள் அல்ல அத்தனை பேரும், ஆனால் போராட்ட குணத்தோடு அங்கு சென்றார்களை நேதாஜி அழைத்த பொழுது, ஏன் அவர்கள் இந்த தேசத்தை நேசித்தவர்கள், இந்த தேசத்தின் மீது அன்பு செலுத்தியவர்கள், இந்த மண்ணை பிரியமாக விரும்பியவர்கள். ஒரு பிரியம் இருந்தால் தாங்க வீரம் வரும். ஒரு சின்ன கோழி நாலடி கூட பறக்க முடியாது, கூரை வரைக்கும் பறக்குதே, எப்போ தன் குஞ்சுகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் கூரை வரையிலும் பறக்கிறதே, அப்போ வெளிப்படுவதுதான் வீரம். அப்படித்தான் உங்கள் வீரம் எல்லாம், அது கும்பகர்ணனாலும் சரி இந்திரஜித்தாலும் சரி, அவர்களுடைய வீரம் வெளிப்பட்ட இடமெல்லாம் அன்பினால் வெளிப்பட்டது. அதே போல சோகம், ஒரு சில நிமிஷம்தான், நான் வரும்பொழுது ஒரு ரோஸ் கலர் கர்ச்சீஃப் கொண்டு வந்தேன், ஒரு அற்ப சந்தோஷம் மேட்சாக இருக்கு சேலைக்குன்னு சந்தோஷம். இந்த வயசுலும் அந்த சந்தோஷமா இருக்காது, எல்லா வயசுலயும் இருக்கும் இல்லையா, சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க யாரும் கேட்டோமா, வரும்பொழுது பஸ்ல தொலைஞ்சு போச்சு, அடடா வட போச்சே அப்படின்னு கொஞ்ச நேரம் வருத்தமா இருந்தது. ஆனா ஹாலுக்குள்ள நுழைஞ்ச உடனே அது மறந்து போச்சுங்க, அது போச்சுதான், கொஞ்ச நேரம் வருத்தமா இருந்துச்சு, அது அப்புறம் மறைஞ்சு போச்சு. பேர்ஸை பிக் பாக்கெட் அடிச்சு, இதுவே புலப்பானுங்க காருங்க, தொலைக்கிறதா என் வேலை. 1000 ரூபாயும் ஒரு ஸ்மார்ட் கார்டும் போயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருந்தது. 1000 ரூபா போனது வேலை, இந்த ஸ்மார்ட் கார்டு வாங்குறதுக்கு பெரும்பாடு படணும், அதுவும் போயிடுத்து, ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்புறம் மறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் மறந்து போச்சு. ஆனால் இவையெல்லாம் பொருள் பிரிவுகள் இல்லையா. ஒரு பொருள் என்னை விட்டு பிரிகிற பொழுது நான் ஒன்று ரொம்ப பெரிய சோகத்தில் அகப்படுவது இல்லை. ஆனால் ஒரு உறவை பிரிய வேண்டும் என்றாலோ, ஒரு உறவை இழக்க வேண்டும் என்றாலோ ஏற்படுகிற சோகம் இருக்கிறதே, இரத்தத்தோடும் சதையோடும் நரம்போடும் ஒன்றாக வாழ்ந்த உறவு ஒன்று போய்விட்டது என்றால் ஏற்படுகிற சோகம் வாழ்நாள் முழுமையும் சோகம். காரணம் என்ன, சோகத்தை அளப்பதற்கு கருவி என்ன தெரியுமா, நீங்கள் அந்த உயிர் மேல் வைத்திருக்கிற பிரியத்தின் ஆழம், அன்பின் ஆழம்தான் சோகத்தின் களவு கருவி என்றால், அன்பும் வீரமும் எல்லாவற்றுக்கும் அடிப்படை அன்பே, சோ வீரத்திற்கும் அன்பே சோகத்திற்கும் அடிப்படை காரணம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிகள். தாயின் நல்லான்ங்கிற இடத்த எடுத்து சொன்னாங்க, கீவா ஜெகநாதன் ஐயா அவர்கள் தாயின் நல்லான்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அழியாழகு புஸ்தகத்தில், படிக்கணும். ஒரு வார்த்தை எழுதுவார், ஐயோ இந்த ராமனுக்கு பசிக்குமே என்று தேனையும் மீனையும் எடுத்துக்கொண்டு வருகிறான் குகன். அவன் அரண்மனையில் இருந்து புறப்படும் போது கூட அவனுக்கு பசிக்குமே என்று அவங்க அம்மா கட்டுசாத கூடை கொடுக்கவில்லை. ஐயோ இந்த குழந்தைக்கு பசிக்குமேனு ஒரு கட்டுசாத கூட கொடுத்துருக்கலாம் இல்லையா, அது அவங்க அம்மாவுக்கு தோணலை இல்லையா, அந்த தாயை விட இவன் நல்லவன் அப்படின்னு எழுதுற. தன் குழந்தைக்கு பசிக்குமேனு கவலைப்படுறது தாயோட இயல்பு, அந்த தாய் செய்யாததை குகன் செய்வதால் இவன் தாயினும் நல்லான் என்று கிவாஜா அவர்கள் எழுதுவார்.
ரொம்ப அருமையா பேசுனீங்கம்மா. அந்த எல்லாத்துக்கும் அடிப்படை அன்புதான்னு வேற அந்த வாதத்தை வச்சிருக்கிறான். வீரத்தில் மிளிர்ந்தவையே என்பதை எடுத்துரைப்பதற்கு என் பாசத்துக்குரிய சகோதரர் மிக ஆற்றலான ஒரு பேச்சாளர் திரு அசோக் குமார் அவர்கள் வருகிறார். பெருமக்களே, என் இளைய சகோதரி, ரொம்ப அவரை சகோதரின்னு சொல்றதை விட இளைய சகோதரின்னு சொன்னால் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். நீங்க தாங்க என்ன அப்படி சொன்னீங்க, குகன் அன்பின் வடிவம்னு சொல்லிட்டாங்க. இந்த அன்புக்கு இருக்கிற குறைபாடே அதுதான். இங்கன்னா ஒரே உச்சத்துக்கு போயிடும். சில பேர் அடித்தா 200 அடிப்பான், இல்லைன்னா டக்காயிடுவான். அதே போல தான் இந்த அன்பு. இப்படி பாராட்டி அந்த குகன் தேவா நின்கழல் சேவிக்க வந்தனன்னு தவறா சொல்லிட்டான், பிறகு உண்மை புரிஞ்சுக்கிட்டான். ஆனால் பரதனை பார்த்து அவன் சந்தேகப்பட்டானா இல்லையா? அன்பு அது மட்டுமல்ல, உண்மை தெரிந்த பிறகு கூட என்ன சொல்லுகிறான், 1000 ராமனின் கீழ் ஆவரோ தெரிய நம்மான ராமனை வச்சுக்கிட்டு தான் நடக்கிறான். ஆக அன்பே வடிவான பரதனை புரிந்து கொள்ள முடியாத குகனாகத்தான் இருக்கிறான். இப்படி பல இடங்களில் இந்த அன்பு குறைபாடு ஏற்படுகிறது. நீங்க வேணா சிரிச்சு சிரிச்சு சோறு ஊட்டலாம், அன்பு குழஞ்சு குழஞ்சு காட்டலாம், ஆனா ஒருவர் மீது நீங்கள் அன்பு வைத்து விட்டால் இன்னொருவரை பகித்துக் கொள்ள செய்யும் அந்த அன்பு. அதனால்தான் நீங்க கூட சொன்னீங்க, தமிழர்களுக்கே உரியது அன்புன்னு. மற்றவங்கிட்ட அன்பு கிடையாதா? இது அன்புக்குள்ள குறைபாடு. நாம் தான் உயர்ந்தவன், நம்மை விட யாரும் சிறந்தவர்கள் இல்லைன்னு நினைக்கிறது. பாருங்க, நீங்க யாரையாவது ஒருத்தரை நேசித்து விட்டால் இன்னொருவரை பகைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை சில நேரங்களில் அன்பில் ஏற்பட்டுவிடும். அதனால தான் பரதன் படாத பாடுபட்டான். தாய் கேட்கலையா? கேகையர் கைதவம் அறிஞ்சலை போலும் அல்ல கேட்கலையா? அப்ப கோசலை என்ன அன்பில்லாதவளா? ஏன் அது வந்தது? ராமன் மீது அவள் கொண்ட அன்பு பரதன் மீது சந்தேகமாக மாறியது. பிறகு அவளே அதை சரி கட்டுகிறாள். எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணினும் அண்ணலின் அருளுக்கு அருகாவரோன்னு அவள் பேசுறாங்க. எனவே அன்புக்கே உள்ள குறைபாடுமா? நடுவர் அவர்களே, வீரம் மிளிர்கின்ற போதெல்லாம் காப்பியத்தின் காட்சி ஒளிர்கிறது. ராவணன் தோற்று வருகிற ஒரு இடத்தை மட்டும் சொல்ற, ஒரே ஒரு இடம். மாலியவான் நிற்கிறான், அடிபட்டு தோற்று வருகிறான் ராவணன். என்னடா நடந்ததுன்னு கேட்கிறான் மாலியவான். தாத்தா, நான் தோத்துட்டேன். தோத்தாலும் ஒரு நல்ல இடத்துல தோற்றேன்னு சொல்றான். வீரம் மிளிர்கிற இடம் அதுதான். வெற்றி பெறுவது மட்டுமல்ல, தன் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும். நல்ல ஒரு தலைவனாக இருக்கிறவன் வெற்றியில் எப்படி மகிழ்கிறானோ அதே போல தோல்வியிலும் துவண்டு விடாமல் இருக்க வேண்டும் என்பதை இந்த நாடு கண்டிருக்கிறது. அந்த தலைவன் தோல்வியில் கூட துவளாமல் நிற்கிறான். அவன் பேசலாம், தாத்தா, வாசவன் மாயன் மற்ற மடலுடன் மழுவாளங்கை ஈசன் என்று இணையத்தன்மை இழிவரும் இவரால் அன்றி நாசம் வந்துற்ற போதும் நல்லதோர் பகையை பெற்றேன்றான். நான் தோற்றது இந்திரங்கிட்ட இல்ல, திருமாலிடத்தில் அல்ல, சிவபெருமானிடத்தில் அல்ல, நான்முகனிடத்தில் அல்ல, அவர்களுக்கும் மேலான ஒருவனிடத்திலே தோற்றிருக்கிறேன். நான் சம்பந்துற்ற போதும் நல்லதோர் பகையை பெற்றேன் என்று சொல்லுகிற போது தன் தோல்வி ஒப்புக்கொள்ளுகிறான், எதிரியை பாராட்டுகிறான். ஒரு தலைவன் எதிர்கட்சி தலைவனை எப்படி பாராட்ட வேண்டும்னு சொல்றான். நான் சம்பந்துற்ற போதும் நல்லதோர் பகையை பெற்றேன்னு பேசுறானே, இந்த வீரம் மிளிர்கிற போதுதான் காப்பியத்தின் காட்சி ஒளிர்கிறது. அது கபன் சொல்ல வருகிறான், அது வேண்டும் என்கிறான். அடுத்து மாலியவான் கேட்கிறான், அது மட்டுமல்ல தாத்தா, நான் சீதையை சிறையெடுத்து 10 ஆகிறது. இந்த 10 காலையிலும் மாலையிலும் போய் அவ காலில் விழுந்து நான் வணங்கினேன், என்னை ஏற்றுக்கொள்ள சொன்னேன், ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். என்ன காரணம் எனக்கு தெரியாமல் இருந்தது, இன்றைக்கு தான் தாத்தா தெரிஞ்சுக்கிட்டான். என்னப்பா தெரிஞ்சுங்கன்னு மாலியவான் கேட்டான். அந்த சீதை இருக்கிறாளே, நான் பார்த்த அந்த ராமனது அழகை பார்த்த கண்களால், ராமனை பார்த்த கண்களால், அவனது வீரத்தை பார்த்த கண்களால் என்னை பார்த்தால் நான் நாய்க்கு சமமாக தெரிவேன். ஒரு எப்படி தாழ்த்தி கொள்ளுகிறான், தன்னுடைய கொள்கை முடிவில் கூட இறங்குகிறான். சீதையை சிறையெடுத்தது தவறோ என்று கூட சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், போயினி தெரிவதென்னே, பொறையினால் உலகம் போற்றும் வேய் என தகைய தோழி ராகவன் மேனி நோக்கில், தீ என கொடிய வீர சேவக செய்கை காணில், நாயன தகுது பண்றோ காமனும் நாமும் எல்லாம் கூட. மன்மதன் வேற சேர்த்துக்கிறான், ஏன்னா அந்த பையன் வேற அழகுன்னு சொல்லி தெரிவாங்க. அந்த மன்மதனும் கூட நாய்க்கு சமமாக தெரிவான். அவ்வளவு பேரழகு வாய்ந்தவன் ராமன், அவ்வளவு வில்லாற்றல் வாய்ந்தவன் ராமன். மாலியவானையும் சேர்த்துக்கிறான், காமனும் நாமும் எல்லாம் சேர்த்துக்கிறான். அவமானம்னா 6-7 பேர் மொத்தமா பங்கு வச்சுக்கலாம். அதனால்தான் நடுவர்கள் உங்களை நல்ல நடுவர்களேன்னு சொன்னேன். இப்ப நீங்க எதை பங்கு வச்சுக்கிற ஐடியால இதை சொல்றீங்க நடுவர் அவர்களே? அப்படி அவன் சொல்லிட்டு சொல்றான். இப்படிப்பட்ட ஒருவேளை அவன் பேச்சை பார்க்கிற போது சீதையை பார்க்காமல் அவன் ராமனை பார்த்து விட்டு இருந்தால் சிறையே எடுத்திருக்க மாட்டான். ஏன்னா அவ்வளவு ராமனை பார்த்த உடனே அப்படி பயங்கர ரூப சௌந்தர்யத்தை வர்ணிக்கிறான் கம்பன். இதுதான் வீரம் ஒளிர்கிற இடம், தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறான். ராவணன் விழுந்து விட்டான். கிட்டே போய் பார்க்கிறான் ராமன்,
எதிரில் வீடனன். பார்த்தா முதுகில் ரெண்டு புண்ணு இருக்கு, ரெண்டு புண்ணு இருக்கு ராவணன் முதுகில். அதை பார்த்துட்டு ராமன் சொல்லுகிறான், இவனை மிகச்சிறந்த வீரன் என்று நினைத்து நான் போரிட்டேனே, இவனிடத்தில் நான் பெற்ற இந்த வெற்றியும் கூட அவத்தம் என்று பேசுகிறான். ஒரு சரியான வெற்றி அல்ல இது, புறமுதுகிட்டவனை நான் வென்று விட்டேனே என்று புழுங்குகிறான் ராமன். அப்பொழுது விவேடனன் துடித்து சொல்லுகிறான், சீரியான அல்லன செப்பலை ராமா, இது ஏன் ஏற்பட்டது என்றால், யானைகளோடு போரிட்ட போது அந்த தந்தங்கள் முறித்து அப்படியே மார்பிலே தங்கிவிட்டன, அதையே ஒரு அழகாக வச்சுக்கிட்டான். போர் நடக்கிற போது அனுமன் ஒரு முறை அந்த மார்பிலை குத்தினான், அப்படி குத்தின உடனே அவன் இரண்டு வெளியே வந்தது. இப்போ அதன் மீது உன்னுடைய அம்பு பட்ட உடனே வெளியில் வந்துடுத்து. நீ சீரிய அல்லன செப்பலை ராமா, இதுதான் வந்த காரணம் சொல்லிட்டு ஒன்று சொல்லுகிறேன், நீ ராவணனை இப்பொழுது கொன்று விட்டாய். இந்த செய்தியை அவங்க வெளியில் சொல்கிறோம், ஒரு பயிலை நம்ப மாட்டோம், அரக்கர்களை நம்பலை, தேவர்களை நம்பலை, யார் நம்ப மறுக்கிறார்கள், என்ன சொல்கிறாங்களா அவங்க, அதுவும் இந்த உலகத்தையே மேற்கொண்டு கொண்டு வந்து வராகமூர்த்தி இருக்கிறானே, அப்படிப்பட்ட வராகமூர்த்தி முதலான பலசாலிகள் கூட என்று என் இடுக்கன் தீர்வது, இன்னும் இந்த துன்பம் இல்லையே என்று என் இடுக்கன் தீர்வது என்று புலம்புகிறார். அவர்களிடத்திலே போய் ராமன் ராவணன் இறந்து விட்டான் என்று சொன்னாலும் அவர்கள் பொய்கொல் என்பார், புலப்படா பொய்கொல் என்பார். இதையோ நாங்கள் இந்த கோட்டை விட்டு வெளியில் வரமாட்டோம், இந்த குகையை விட்டு வெளியிலே வரமாட்டோம், ராவணன் இறந்ததை நாங்கள் ஒப்புக்கொள்ளவே மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். உன்னால் ராவணன் கொல்லப்பட்டான் என்று சொன்னால் கூட இந்த உலகம் நம்ப மறுக்கிறது என்கிற அளவுக்கு மாபெரும் வீரன் என்கிறார். இந்த வீரத்தின் மூலமாகத்தான் காப்பிய மாட்சிகள் வருகின்றன. சோகத்துக்கு சொல்லவே வேண்டாம், சோகம் வந்துடுத்துன்னு சொன்னால் அங்கே பெரிய குழப்பம் தான் வரும். இப்போ பரதன் வந்து சோகத்தை பார்த்து யார் கலங்கினார்கள், அது மட்டுமல்ல மண்டோதரி ஒரு சோக உச்சியில் ஒரு செய்தி, அதிர்ச்சியான தகவல் அது, மகன் இறந்துட்டான் இந்திரஜித்து, மண்டோதரி புலம்புகிறான். எந்த சோகமாக இருந்தாலும் இந்த வார்த்தை வரலாமா மண்டோதரி வாயிலிருந்து, அஞ்சினேன் அஞ்சினேன், இறந்ததுக்கு அடராளா, இருக்கிற கணவன் இறந்து போகிறதுக்கு அடராளாவ, யாருக்காக அடரா. அது மட்டுமல்ல இத்தகைய நன்றோ என்ற வார்த்தை ரொம்ப கடுமையான வார்த்தை. இத்தகைய என்ன, இந்த நிலை இந்திரியத்துக்கு ஏற்பட்ட நிலை, கை வேறு கால் வேறு முண்டம் வேறு, அவன் பாவம் முழுசாக தான் சேர்த்தான். இப்படி இவள் பாராட்டு சோகத்தில் புலம்புகிறாள் என்று சொன்னால் சோகத்துக்கே உள்ள ஒரு முடக்குவாதம். எப்படி அன்புக்கு சில நேரத்தில் அன்பு செலுத்துறது, பல நேரத்தில் தூற்றி விடுவது, அது ஒரு குறை உங்களுக்கு. அதே போல சோகத்துக்கு எதை சொல்லுகிறோம் என்று தெரியாமல் சொல்லுவேன். ஆனால் வீரம் ஒன்றுதான், நேர்மையாக இப்படி நேரம் அறிந்து அமருவது போல வீரம் ஒன்றுதான் சரியானது என்று சொல்லி விடுபெறுகிறேன்.